இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்குள்ளே யாருமே டிஸ்கிரிமினேட் ஆகக்கூடாது, குறிப்பாக ஒரு ரிலீஜன்லேருந்து இன்னொரு ரிலீஜனுக்குள்ளே மக்கள் யாருமே டிஸ்கிரிமினேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னாலும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலீஜனுக்கான பர்சனல் லாஸ் ஒவ்வொரு ரிலீஜன்லேருந்து இன்னொரு ரிலீஜனுக்குள்ளே டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹிந்து மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணுறதும் ஒரு முஸ்லீம் மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணுறதும் என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த எல்லாத்துக்குள்ளேயுமே ஒவ்வொரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். இதில் குறிப்பிட்டு யார் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா பெண்கள் தான். எல்லா லாஸ்லையுமே பெண்களை தான் இவங்க டிகிரேட் பண்ணுறாங்க. ஸோ விமன் அஃபெக்ட் ஆகக்கூடிய இந்த பர்சனல் லாஸில் விமன் எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுறாங்க, இதற்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட். அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா என்ன, அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதும் இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் கான்ஸ்டியூஷனை எனாக்ட் பண்ணுறாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இந்தியாவிலே சுப்ரீமான சட்டம். இந்தியாவில் எந்த சட்டம் இருந்தாலும் அது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க ஒரு ப்ரொவிஷனை வயலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அந்த சட்டம் வந்து செல்லாது. ஸோ த சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட் எதுனா இந்தியாவை பொறுத்த வரைக்குமே அது இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். பார்லிமெண்ட் கூட அதுக்கு கீழே தான் வராங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது அப்படின்னா, லா அதாவது சட்டம் அப்படிங்கிறதுல கஸ்டம்ஸும் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டம்ஸ் அப்படின்னா நம்ம வழி வழியாக எதை பின்பற்றிட்டு வந்தோமோ அதுவுமே சட்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் ஹிந்துக்கள், அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸ், அதுக்கப்புறம் கிறிஸ்டின்ஸ், இவங்க எல்லாருக்குமே, அப்புறம் பார்சி கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இவங்க எல்லாருமே எந்த கஸ்டம்ஸை வந்து மேரேஜ், அதுக்கப்புறம் டிவோர்ஸ், அடாப்ஷன், அப்புறம் சசஷன், ப்ராப்பர்ட்டி ஆக்டில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ அதையே வச்சு எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. உதாரணமாக ஹிந்து எப்படி மேரேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த கஸ்டம்ஸை வச்சு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 வந்து எனாக்ட் பண்ணாங்க. முஸ்லீம்ஸோட லா எல்லாமே ஷரியாத் ஆக்டில் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டம்ஸ் வச்சு எனாக்ட் பண்ணப்பட்டது தான் இந்த பர்சனல் லாஸ். உதாரணமாக பர்சனல் லாஸில் நம்ம ஹிந்து லாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹிந்து லாவில் டிஃபால்ட்டாக அது எப்போ எனாக்ட் பண்ணாங்களோ அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விமன் கேனாட் பி அ நேச்சுரல் கார்டியன். ஒரு அம்மா வந்து ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ இல்லை அவங்க குழந்தைக்கு நேச்சுரல் கார்டியன் ஆக முடியாது, அப்பா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படிங்கிறது விமனுக்கு கொடுக்கப்படலாம், அந்த மாதிரி ரொம்ப டிஸ்கிரிமினேஷன் இருந்தது. இது எல்லாமே அதுக்கப்புறம் வந்த அமெண்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்த கோர்ட் ஜட்மெண்ட்ஸில் தான் இவங்க சரி பண்ணாங்க. விமன் கேன் பி அ நேச்சுரல் கார்டியன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் தான் அதை எனாக்ட் பண்ணி மறுபடியுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மாற்றிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல சேஞ்சஸ்க்கு அப்புறம் தான் இப்போ ஹிந்து பர்சனலாக இருக்குது. இதுலேயுமே ரொம்ப டிஸ்கிரிமினேஷன் நம்மளால சொல்ல முடியும். மெயின்டெனன்ஸில் சரி, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வந்து ஒவ்வொரு சசஷனாக போகிறதுல சரி, எல்லாத்துலேயுமே டிஸ்கிரிமினேஷன் இருக்க தான் செய்யுது. முஸ்லீம் பர்சனல் லாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சட்டத்தை நம்ம மேலோட்டமாக பார்த்தாலே தெரியும், அதில் பெண்களுக்கு எதிராக அவ்வளோ டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கும். உதாரணமாக மேரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு முஸ்லீம் மென் வந்து பாலிகாமி பண்ணலாம், அதாவது 4 கல்யாணம் வரைக்குமே பண்ணலாம், ஆனால் பெண் வந்து லைக் அந்த பெண் வந்து ஒரே ஒரு கல்யாணம் தான் பண்ண முடியும். இது ஃபுல்லாகவே ஒரு டிஸ்கிரிமினேஷன். அதுக்கப்புறம் டிவோர்ஸ் அந்த ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பெண் வந்து டிவோர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இதா பீரியட் அப்படின்னு இருக்கும். அந்த பீரியட் வந்து ஒரு 3 மென்சுரல் சைக்கிள், அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து மறுபடியும் ரீமேரேஜ் பண்ண முடியும். பட் மென் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்காது. அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து ஷாபானு ஜட்மெண்ட் வரைக்குமே விமென்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கப்படுறதே கிடையாது. அப்புறம் ட்ரிபிள் தலாக் இருந்துச்சு, ட்ரிபிள் தலாக்கை சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணதுக்கப்புறம் தலாக்கி ஹசான் இன்னுமே இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி ரொம்பவே டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. முஸ்லீம் பர்சனல் லாவை பொறுத்த வரைக்குமே விமன் கேனாட் பி அ கார்டியன் ஃபார் த சில்ட்ரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு அப்பா இல்லை அந்த அப்பாவோட அப்பா அந்த மாதிரி தான் கார்டியனாக இருக்க முடியும். ஸோ இந்த லா எல்லாமே எதை சொல்லுது அப்படின்னா, பர்சனல் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கஸ்டமரி ப்ராக்டிசஸ், நம்ம வந்து பாட்ரியார்க்கல் சொசைட்டியோட சேர்ந்து வந்ததுனால எல்லாமே மென்னை வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இந்த லாஸ் இருக்க தான் செய்யுது. இந்த பர்சனல் லாஸில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்கிரிமினேஷனையும் நம்ம அபாலிஷ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் யூனிஃபார்ம் சிவில் கோட் தான். இன்னும் சொல்ல போனால் யூனிஃபார்ம் சிவில் கோட் மட்டும்தான். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா என்னென்னா, இந்த பர்சனல் லாஸ் இருக்குல்ல, ஹிந்து லா, அப்புறம் முஸ்லீம் லா, கிறிஸ்டின் லா, பார்சி லா, இது எல்லாத்தையுமே இந்தியாவிலேருந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு இவங்க எல்லாருமே ஒரே ஒரு சட்டம் தான். அந்த சட்டத்தின்படி தான் முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், பார்சி, அதுக்கப்புறம் ஹிந்துவாக இருக்கட்டும், இங்கே எல்லோரும் அந்த சட்டத்தின்படி தான் மேரேஜ் பண்ணணும், டிவோர்ஸ் பண்ணிக்கணும், அடாப்ஷன் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கூட அந்த சட்டத்தின்படி தான் வரும். அதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோட், அ லா ஃபார் ஒன் லா ஃபார் ஒன் நேஷன் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதற்கான ப்ரொவிஷன்ஸுமே நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவோட ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய பிஜேபி கூட இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் தான் எடுத்திருக்கிறாங்க. இதற்கான எவிடன்ஸை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, பிஜேபியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு தடவையுமே குறிப்பிட்டுறது யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து நாங்கள் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். இன்னும் சொல்ல போனால் பிஜேபி அப்புறம் காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேரோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, பிஜேபி சொல்கிறாங்க
யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வருவோம் அப்படின்னு. ஆனால் காங்கிரஸ் சொல்கிறாங்க அதை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு கருத்தும் இல்லை, எங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பிஜேபி எந்தெந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், வரிசையாக அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வராங்க, ஆனால் அது வந்து பார்லிமெண்ட்டில் ரிஜெக்ட் ஆகி போயிட்டுருக்கு. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, December 2022 பிஜேபியோட ஒரு எம்பி வந்து பிரைவேட் பில்லாக இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் பில்லை வந்து தாக்கல் பண்ணுறாங்க. ஓட்டிங்காக இந்த பில் வந்து கொடுக்கப்படுது. அப்போ 63 ஓட் வந்து ஃபேவரா இருக்குது, அண்ட் 23 ஓட் வந்து அதுக்கு அகேன்ஸ்டா இருக்குது. ஆனா எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து இப்போ வேண்டாம் அப்படின்னு ஆப்போசிஷன் வந்து அந்த பில்ல வந்து வித்ரா பண்றாங்க. ஸோ அந்த பில்மே வித்ரா ஆயிடுச்சு. இந்தியாவுடைய ஆப்போசிஷன் பார்ட்டி ஏன் இந்த பில் வந்து வித்ரா பண்ணாங்க, ஏன் இதை பாஸ் பண்ண விடல அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய அந்த அழகியல், இந்தியாவோட அழகியலே வேற்றுமையில் ஒற்றுமை தான், அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டியை இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து அப்படியே கொன்றோம், இது வந்து பிளாக் பண்ணிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யூனிட்டி இன் டைவர்சிட்டி டசன்ட் மீன் தட் டிஸ்கிரிமினேஷன் இன் டைவர்சிட்டி. இந்த லால அவ்வளவு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, தனித்தனியா சரி பண்ண பல வருஷம் ஆகும். ஏன்னா முஸ்லீம் லாலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம், ட்ரிபிள் தலாக்க சரி பண்ண கோர்ட்கே அவ்வளவு வருஷம் ஆயிருக்குது, இந்த தலாக்கி ஹசான் இருக்கு அதை எப்படி சரி பண்ணுவாங்கன்னு தெரியல, சுப்ரீம் கோர்ட்ல இன்னுமே பெட்டிஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இதுக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் தான் ஒரே ஒரு கரெக்ட் சொல்யூஷன் அப்படின்னு பிஜேபி கிளைம் பண்றாங்க. இன்னும் சில அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் பிஜேபி அடுத்த முறை, அதாவது 2024 ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா, தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு அகேன்ஸ்டா வைக்கக்கூடிய இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்தியாவுடைய செக்யூலர் நேச்சரை இது டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இது கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்ட் ஆனது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம இந்தியாவுடைய செக்குலரிசம் அப்படிங்கிறதோட ஆக்சுவல் டேர்ம் நம்மளால் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்தியாவுடைய செக்குலரிசம் பிரான்ஸோட செக்குலரிசம் மாதிரிலாம் கிடையாது. இந்தியா செக்குலரிசம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட் டசன்ட் ஹாஸ் எனி ரிலீஜன், ஸ்டேட் டசன்ட் இன்டர்ஃபியர் இன் எனி ரிலீஜன். ஷார்ட் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா, நான் ஓ ரிலீஜனை மதிக்கிறேன், நீ ஏ ரிலீஜனை மதிச்சுட்டு போ, நான் ஓ ரிலீஜனோட நம்பிக்கைக்குள்ளே வரமாட்டேன், நீ என்னோட மதத்தின் நம்பிக்கைக்குள்ளே வராத, இதுதான் இந்தியாவோட செக்குலரிசம் சொல்லுது. இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணும்போது பிரியாம்பிள், அதாவது இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனோட முகப்புரையில் செக்குலரிசம் அப்படிங்கிற அந்த வார்த்தை கிடையாது. இதை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா, 1976 இந்திரா காந்தி கான்ஸ்டியூஷனில் 42nd அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து தான் செக்குலரிசம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை இந்தியாவோட கான்ஸ்டியூஷனோட ப்ரியாம்பிளில் இன்சர்ட் பண்ணுறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த 42nd அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து செக்குலரிசத்தை உள்ளே இன்சர்ட் பண்ணாங்களோ, அப்போது இந்தியா வந்து எமர்ஜென்சி பீரியடுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ இந்தியாவில் இப்போ பார்லிமெண்ட் கிடையாது, பீப்புளால் செலக்ட் பண்ண எல்லா ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் அப்போ ஜெயிலில் தான் இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் இந்தியாவோட கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து செக்குலரிசம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் செக்குலர் ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிலாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியா எப்போ கான்ஸ்டியூஷனை எனாக்ட் பண்ணாங்களோ, அதாவது அம்பேத்கர் எப்போ அந்த கான்ஸ்டியூஷனை ஏற்றினாரோ, அப்போவே அந்த கான்ஸ்டியூஷனில் டிஃபால்ட்டாக செக்குலர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இல்லை, செக்குலர் அப்படிங்கிற வார்த்தை இல்லைனாலும் இந்தியாவோட கான்ஸ்டியூஷனோட நேச்சரே செக்குலரிசமாக தான் இருந்துச்சு. உதாரணமாக அதுக்கு ரொம்ப ஆர்டிகல்ஸ் இருக்குது, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரீடம் டு ரிலீஜன் தான். ஸோ செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஓப்பனாக இல்லைனாலும் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் செக்குலர் நேச்சரோடு தான் இருந்துச்சு. அதே செக்குலர் குறிப்பிட்ட அதே கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கிள் 44 இருக்குது. இந்த ஆர்டிக்கிள் 44 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஸ்டேட் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, 1950 கான்ஸ்டியூஷனில் சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை வேணால் கொண்டு வந்துக்கோங்க அப்படின்னு. அப்போது கான்ஸ்டியூஷனோட ஆர்கிடெக்சர், கான்ஸ்டியூஷனை மேக் பண்ண எல்லாருக்குமே யூனிஃபார்ம் சிவில் கோடை அது குறித்த ஒரு ஐடியா இருக்க தான் செஞ்சிருக்கு. அதுதான் இப்போ கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இட்ஸ் டைம் டு இம்ப்ளிமெண்ட் யூசிசி, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னே சொல்லலாம். ஹோப் இந்த கவர்மெண்ட் அதை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்தியாவுக்கு வேணுமா ஆர் வேண்டாமா? லெட்ஸ் சி. நேஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் எவ்ரி திங் நெக்ஸ்ட்.